வணக்கம் நண்பா. எஸ்டிஆர் படத்தை வந்து பத்து தள படத்துலேருந்து இப்போ அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. பத்து தள படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அவங்க தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு. ஏன்னா சிம்புக்கு பேக் டு பேக் விருதம் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது வெந்து தனிந்த காடு செம ஹிட் கொடுத்துச்சு. பிஜிஎம்ல வேற லெவலில் மிரட்டி வச்சுட்டே சொல்லலாம். நம்ம சிம்பு அவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஹீரோனா யார் பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரியங்கா பவானி சங்கர் அவங்க தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. கௌதம் கார்த்திக் இந்த படத்தில் வந்து மெயினான ரோல் கேமியா ரோல் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சாலும் சிம்பு கூட கடைசி வரை கேங்ஸ்டராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்குது. பத்து தலையில் டைட்டில் தகுந்த மாதிரி படம் மூவ் ஆகுதான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னும் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கானே சொல்லாங்க, நிறைய பேர் மூவ் பண்ணி நடிச்சிட்டு இருக்கானே சொல்லலாம். பத்து தள படத்துக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து எஸ்டிஆர் படங்கிறது அவ்வளோ வெயிட் பண்ணுற படம் தான். எனக்கு தெரிஞ்சளவு இந்த சீக்கிரமாக அவர் ஆயுத பூஜைக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. போஸ்டர் ப்ரொடியூஷன் எல்லாம் எடிட்டிங் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சுன்னு சொல்லாங்க. படத்தோட பிஸ்னஸ் இது வந்து போயிட்டுருக்குது. எவ்வளோ இது வந்து யாருக்கு கொடுக்கலாம், ஓடிடி ரிலீஸ் பண்ணலாமா, தேட்டர் ரிலீஸ் பண்ணலாமான்னு சொல்லி போயிட்டுருக்குது. கண்டிப்பாக அமேசான் ப்ரைம் வாங்கிடுவாங்க, நெட்ஃப்ளிக்ஸும் வாங்கிடுவாங்க. அதுக்கு அடுத்து டவுட்டே கிடையாதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரிலீஸ் பண்ண டேட் வந்தவொடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி சினிமா மற்றவங்களை அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க எல்லா அப்டேட்டும் இன்ஃபார்ம் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா அப்டேட் தொடங்க போட்டேன் பரவாயில்ல.